மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். காட்டு யானம், கருப்பு கவுனி, குடவாளை, பூங்கார், சிவனார் சம்பா, தங்கச்சம்பா. அமைச்சரே அமைச்சரே, என்ன இது? சிறுவிள்ளைகள் பாடம் படிப்பதை போல படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நான் முன்பின் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதோ புதிதாக இருக்கிறதே. வாயிலேயே நுழையாத வார்த்தைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. மன்னா, அவைகளெல்லாம் நம்முடைய பாரம்பரிய மரபு அரிசி வகைகளின் பெயர்கள். என்ன, அரிசி வகைகளின் பெயர்களா? அரிசியில் இத்தனை வகைகளா? இதுவெல்லாம் உங்களுக்கு எப்படி அமைச்சரை தெரியும்? எனக்கெல்லாம் இது பற்றி ஒன்றுமே தெரியாதே. வடித்து குட்டும் அரிசியை சாப்பிடுவதோடு நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு எப்படி மன்னா இதுவெல்லாம் தெரியும்? என்ன அமைச்சரே, அச்சோ கேட்டு விட்டதா? ஒன்றுமில்லை மன்னா, அரிசி மட்டுமில்லை, இன்னும் எத்தனையோ மரபு விதைகள், காய்கறிகள், கிழங்கு வகைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படியா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? மன்னா, நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினரால் கடந்த வாரம் மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா நடைபெற்றது மன்னா. ஓஹோ, இந்தியாவிலேயே முதல் முறையாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த 800 வகையான மரபு விதைகளை கல்லூரி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் எல்லோரும் கண்டு ரசித்தனர் மன்னா. மரபு காய்கறிகள், கிழங்குகள், கீரை வகைகள் என பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கண்காட்சியில் மரபு விதைகளோடு சேர்த்து 80 வகையான பாரம்பரிய கிழங்கு வகைகள், 70 வகையான தக்காளி, 40 வகையான கத்தரிக்காய், 35 வகையான சுரைக்காய், 40 வகையான பரங்கிக்காய், 60 வகையான மிளகாய் என சுமார் 800 மேற்பட்ட மரபு விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்தியாவிலேயே முதல் முறையாக அதிகப்படியான மரபு விதைகளை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததால் அந்த நிகழ்வு முக்கியமான நிகழ்வாக பலராலும் கவனிக்கப்பட்டது மன்னா. சேலம், தஞ்சாவூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சேகரித்து வைத்திருந்த பாரம்பரிய விதைகள் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. இன்றைய வளரிளம் குழந்தைகளுக்கு சாப்பாடு எதிலிருந்து வந்தது என்றால் அரிசியிலிருந்து வந்தது என்று சொல்ல தெரிகிறது. ஆனால் அந்த அரிசி எதிலிருந்து வந்தது என்று கேட்டால் வெகு சிலருக்கு நெல்மணியிலிருந்து வந்தது என்று சொல்ல தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் இளைஞர்களை கவர்ந்திருக்கும் இந்த பாரம்பரிய விதை கண்காட்சி அவர்களிடையே எப்படிப்பட்ட ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அவர்கள் குரலிலேயே கேட்போம். கெமிக்கல் உரங்களும் ஜெனிக்கல் மாடிஃபைடு விதைகளும் அதிகமாக இருக்க காலத்தில் இங்கே வந்து இயற்கை விதை, நம்ம நாட்டு மறந்து போன நாட்டு விதைகளை வந்து எடுத்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அது பெரிய விஷயம். கேட்டீர்களா மன்னா, மொத்தத்தில் துளிர்விடா விதைகளாய் மண்ணிற்குள் மறைந்து போன மரபுகளை நீர் தெளித்து தளிர்விட செய்திருக்கிறது இந்த பாரம்பரிய மரபு விதை காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா. அருமை அருமை அமைச்சரே, சிறப்பு, வெகு சிறப்பு. அமைச்சரே, நீங்கள் இந்த காய்கறியை பற்றி சொன்னவுடன் எனக்கு நேற்று நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்து விட்டதையா. நேற்று வழக்கம் போல மாறு வேடத்தில் காய்கறி கடைக்கு சென்றிருந்தேனா, அங்கே தக்காளிகள் வகை வகையாக இருந்தன. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருந்தன. அதனால் பெரிய தக்காளிக்கு ஒரு விலை, சிறிய தக்காளிக்கு ஒரு விலை என்று போட்டுக் கொடுப்பா என்று கடைக்காரரிடம் சொன்னேனா, அதற்கு அந்த கடைக்காரர் அப்படியெல்லாம் முடியாது, எடை கணக்குத்தான் என்று சொன்னார். நான் விடுவேனா? அப்படியெல்லாம் இல்லையப்பா, அளவு கணக்குதான். நீ வேண்டுமானால் எல்லா தக்காளியும் ஒரே அளவில் கொண்டு வந்து விற்க வேண்டியதுதானே என்று வாக்குவாதம் செய்தேன் அமைச்சரே. எப்படி என்னுடைய புத்திசாலித்தனம்! மன்னா, அதுவெல்லாம் இருக்கட்டும், அதற்கு பிறகு என்ன நடந்தது? அதை ஏன் அமைச்சரே கேட்கிறீர்கள்? நான் திரும்ப திரும்ப வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தேனா, அந்த கடைக்காரன் பார்க்கும் வரை பார்த்து விட்டு பிறகு அந்த தக்காளியாலேயே என்னை அடிக்க வந்து விட்டான் அமைச்சரே.